हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इनके नंब अरसी ऊरा वैक्कामल पुलिक्क वैक्कामल उर्लकलंगा पयन्पड़ुत्ती चट्टुन्नु मुरुमुरुप्पान दोसै एप्पडी सेय्यरदुंगरत पाक्कलाम। इदुक्कु साइड डिश्शा कदंब चट्नियुम एप्पडिंगरत पाक्कलाम। இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல உருளைக்கிழங்கு தோசைக்கு மிக்சி ஜாரில் வேக வச்ச ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் தண்ணீர் சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் திக் பேஸ்டாக இருக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு கூடவே அரை கப் வறுக்காத ரவை, ரெண்டு கப் பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு, அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு ரெண்டு கப் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இது கூடவே மூணு கப் அளவு தண்ணீர் சேர்த்து கலந்துக்கோங்க. இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டு தேவைப்பட்டால் இன்னொரு கப் தண்ணீர் கூட சேர்த்துக்கோங்க. ரெண்டு கப் அரிசி மாவுக்கு நாலு கப் அளவு தண்ணீர் சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, நாலு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் ரவா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இதுக்கு சைட் டிஷ் கதம்ப சட்னிக்கு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாய் மூணு சிகப்பு மிளகாய் சேர்த்து லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பேனில் மறுபடியும் எண்ணெய் சேர்த்து ஆறு பல் பூண்டு, ஒரு இன்ச் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கலர் மாறாமல் வாசனை வர்ற வரைக்கும் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு தக்காளியை லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குன எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு அரை கப் தேங்காய், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருங்க. இதை ஒரு தடவை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னியோட தாளிப்புக்கு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்து லேசாக வதக்கி சட்னியில் சேர்த்துருங்க. வெங்காயத்தை இது மாதிரி வதக்கி சேர்க்கறதுனால சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தவா நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அரை மணி நேரம் ஊறின இந்த தோசை மாவை ரவா தோசை போல் ஊற்றிடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஓரங்களில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. தோசையை மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு ஓரங்கள் சிவந்து முறுமுறுன்னு வந்ததும் திருப்பி போடாமல் தோசையை எடுத்துக்கோங்க. இதில் சொல்லி இருக்கிற அளவுக்கு 10-12 தோசை வரும். இது போல் முறுமுறுப்பான உருளைக்கிழங்கு தோசையும்
கதம்ப சட்னியையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.